அலாமேக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ரமலானுடைய கடைசி இரவுகளில் நாம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான சூறாவை பற்றிய சிறப்புக்களை தான் பார்க்க போகிறோம் இந்த சூறாவை நம்ம இந்த இரவுகளில் ஓதுறதின் மூலமாக நமக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்குது இன்னும் இந்த சூறாவானது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு சூறாதான் அதுவும் இந்த லைலத்துல் கதருடைய நாட்களில் நம்ம ஓதக்கூடிய சூறாதாம் சூரா கதிர் இன்னால் கதிர் வமா அதுராக மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்பி தனசலுல் மலாய்கு மின் குல்லி அம்ரின் சலாம் ஹிய ஹத்தா ஃபஜர் இந்த ஒரு சூறாவை நம்ம லலத்துல் கதருடைய நாட்களில் நம்ம அதிகம் அதிகம் ஓதணும் ஏன்னா இந்த தான் இந்த சிறப்பான நாட்களை நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்குது இதில் தான் அல்லாஹாலா இந்த லைலத்துல் கதருடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அப்படின்னு நமக்கு விரிவாக அல்லாஹாலா எடுத்து சொல்கிறான் எனவே இந்த சூறாவை இன்ஷா அல்லா இஷா தொழுகைக்கு பிறகு ஏழு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா சோதனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹாலா மாற்றி நமக்கு நிம்மதியை தர்றான் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய தாங்க முடியாத வேதனைகள் கஷ்டங்கள் இதிலிருந்து வெளி வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இன்ஷால்லா இந்த சூறாவை இந்த நாட்களில் நம்ம ஓதணும் அப்படின்னா இன்ஷா அல்லா தாலா நம்மை விட்டும் சோதனைகள் கஷ்டங்களை தூரமாக்கிடுறான் நமக்கு நிம்மதியான சந்தோஷமான வளமான வாழ்க்கையை அல்லாஹாலா ஏற்படுத்துகிறான் இன்னும் இந்த சூறாவானது இருந்து வெளிவர்றதுக்கான ஒரு நிவாரணமாக அமைகிறது இன்னும் கண் நோய் உள்ளவங்க கண்களில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த சூறாவை ஓதுனா அவங்களுடைய பார்வை தெளிவாக கிடைக்கும் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு அல்லாஹத்தால் செல்வத்தில் அதிகமான பறக்கத்தை பொழியிறான் இந்த சூறாவை வீடுகள்லேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லேயோ அல்லது நம்ம வேலைக்கு போகிறோம் அந்த இடத்துலையோ நம்ம இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அந்த இடத்துல அல்லாதத்தலை பறக்கத்தை அதிகமாக்குறான் செல்வத்தை அதிகமாக மிகுதியாக நமக்கு கொடுக்குறான் எனவே இந்த சூறாவை நம்ம ஓதுறதின் மூலமாக பண தேவைகள் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது பணத் தேவையே இருக்காது அந்தளவுக்கு அல்லாதத்தலை பறக்கத்தை நமக்கு கொடுக்குறான் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா இந்த இரவுகளில் அதாவது இந்த ரமலானுடைய கடைசி இரவுகளில் ஏழு முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா எழுவதாயிரம் மலக்குகள் நமக்காக துவா செய்கிறாங்க எனவே நீங்கள் இந்த சூறாவை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய துவாக்களை மலக்குமார்கள் அல்லாஹ் விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்க நமக்காக துவா செய்வாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நமக்காக ஒருத்தர் துவா செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இருக்கோம் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக தான் இருக்கும் ஆனால் மழக்குமார்கள் எந்த பாவமுமே செய்யாதவர்கள் அவங்க நமக்காக துவா செய்கிறாங்க அதுவும் எழுவதாயிரம் மழக்குகள் நமக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு பாருங்க எனவே இந்த சூறாவை நீங்கள் ஏழு முறை ஓதிட்டு அல்லாஹ் இந்த கஷ்டங்கள்ல வெளிவரணும் அல்லது எனக்கு இந்த தேவை எனக்கு நடக்கணும் என்னுடைய இந்த துவாவுக்கு பதில் கிடைக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க ஏன்னா அப்போ தான் மழக்குமார்கள் அந்த துவாவை அல்லாஹவிடத்துல உங்களுக்காக கேட்பாங்க துவா செய்வாங்க நம்முடைய அனைத்து தேவைகளுக்காகவும் மழக்குமார்கள் துவா செய்வாங்க கண்டிப்பாக மழக்குமார்களுடைய துவாவை அல்லாஹத்தால நிராகரிக்கவே மாட்டான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இது நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு சூறாதான் அதுவும் இந்த ரமலானுடைய கடைசி இரவுல நம்ம ஓதணும் அப்படின்னா கண்டிப்பா மிக சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் மலக்குமார்களுடைய துவாக்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் நமக்கு வருமானத்தில் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் நோயிலிருந்து வெளிவரலாம் இன்னும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நாம் அல்லாஹவிடமிருந்து அடைந்து கொள்ளலாம் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா குரான்ல நான்கில் ஒரு பகுதி ஓதுவதற்கான நன்மை நமக்கு கிடைக்குது எவ்வளவு சிறப்பு பாருங்க இன்னும் இந்த சூறாவை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய இந்த வருடத்தின் முழு தேவைகளையுமே நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் விடத்தில் அப்போ தான் மழக்குமார்கள் நம்முடைய துவாவை விடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்போது இன்ஷா இல்லை இந்த வருடத்தின் முழு தேவைகளுமே நமக்கு நிறைவேறிவிடும் எனவே இந்த வாய்ப்பை நாம் இழந்து விடக்கூடாது இந்த ரமலானுடைய மாத்தில கண்டிப்பாக நம்ம இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு நாளுமே ஏழு முறை நம்ம ஓதி அல்லாஹ் நம்ம இந்த வருடத்தின் முழு தேவைகளையுமே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்னும் நம்முடைய துவாக்கள் தேவைகள் அனைத்துமே விரைவாக கபூலாகும் எனவே இந்த அற்புதமான சூறாவை இந்த நாட்களில் ஓதி அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர் மீதும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்தூ